கேரளாவில் பல வகை நெற்பயிர்களைக் கொண்டு புத்தர் உருவத் தோற்றத்தை வடிவமைத்து உள்ள விவசாயி பாரம்பரிய மருத்துவ குணம் கொண்ட நெல் வகைகளை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கும் விதமாக இந்த முயற்சியை மேற்கொண்டுள்ளார். கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் உள்ள நம்பிக்கொள்ளி பகுதியைச் சேர்ந்த விவசாயி பிரசித் குமார் கடந்த 2012 ஆண்டு முதல் இந்தியாவின் பாரம்பரியமிக்க மருத்துவ குணங்களைக் கொண்ட நெல் வகைகளை சேகரிப்பதில் அதிக ஆர்வம் கொண்டவர். தற்சமயம் தன்னிடம் பாரம்பரிய மற்றும் மருத்துவ குணமிக்க 125 வகை நெல் இருப்பதாக கூறுகிறார். இந்த நிலையில் மருத்துவ குணமிக்க பாரம்பரிய நெல் பயிர்களை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கும் விதமாக புதிய முயற்சியை அவர் மேற்கொண்டிருக்கிறார். அதன்படி நம்பிக்கொள்ளி பகுதியில் தான் விவசாயம் செய்துள்ள நிலத்தில் பல வகை நெற்பயிர்களை கொண்டு புத்தர் உருவம் தெரியும்படி அவர் வடிவமைத்திருக்கிறார். நெற்பயிர்களை கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த புத்தர் உருவம் தற்சமயம் அப்பகுதியில் பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒன்றாக மாறியிருக்கிறது. பச்சை மற்றும் ஊதா நிற நெற்பயிர்களை கொண்டு அவர் புத்தர் உருவத்தை வடிவமைத்து அசத்தியுள்ளார்.